நம்ம வீடியோவில் ஒருத்தவங்க பாடி டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கலாம், நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக போடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சாப்பிடுவாங்க, கணக்குகளுக்கெல்லாம் அடித்து நவுத்துவாங்க, ஆனால் உள்ளியாகவே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்திருக்கலாம், அதற்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் ஜிம்முக்கு போவீங்க, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு உடம்பு பெருசாக ஏறாது, ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போயாவது தான் வருவாங்க ஆனால் உடம்பு நல்லா உங்களுக்கு பல்காக ஏறும். ஸோ அதெல்லாம் ஏன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சமாடோடைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் ஒரு 1940ஸில் வில்லியம் ஹர்பர்ட் ஷெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டு, அவரு கொண்டு வந்தது பாடி டைப்ஸை மனுஷங்களை ஒரு மூணு வகையாக பிரிப்பார். அவங்களோட உடம்பு எப்படின்னா எக்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எண்டோமார்ஃப் அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தோன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் சைக்காலஜி சம்மந்தமாக இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கவங்களாம் இந்த மாதிரியான ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அது நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொள்கையே தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அதெல்லாத்தையும் நம்ம தவிர்த்தரலாம், அது நமக்கு தேவையில்லை. ஒருத்தங்களோட உடம்பு டைப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடம்பு இருக்குது. ஒவ்வொருத்தரோட உடம்பும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வேற வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணும். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் பார்ப்பீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாகவே மாட்டாங்க, ஒரு சில பேர் கொஞ்சமாக சாப்பிட்டாலே குண்டாயிருவாங்க, சாப்பிட்றதே இல்லை அப்படிம்பாங்க ஆனாலுமே குண்டாவாங்க சீக்கிரமாகவே. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துக்குமான ஆன்சர் இதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த பாடி டைப்ஸை. இது வெறுமனே ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம வச்சுக்க தேவையில்லை, அதை விட பெட்டராகவே ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது நம்ம ஊரில். அந்த உடம்பை வந்து பார்த்தோன்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. இந்த ஒரு உடல் அமைப்பு அப்படின்றது மட்டும் ஒரு பார்த்தா ஒரு பார்வைக்கு தெரியறதுல இந்த ஒரு சமாடோ டைப்ஸோட நம்ம இந்த வாதம், பித்தம், கபம் இதையும் கூட நம்ம ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். சரி, இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் சினிமா ஆக்டர்ஸை வச்சு, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தனுஷ் அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாத உடம்பு தான், ஒரு எக்டோமார்ஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். ஆர்யா எடுத்துக்கலாம், அவரது பார்த்தீங்கன்னா பித்தம், ஒரு மீசோமார்ஃப் அந்த பாடி டைப் மாதிரி. ஆக்டர் பிரபு அவர் பார்த்தோன்னா ஒரு எண்டோமார்ஃப் மாதிரி, ஒரு கபம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இதில் மேல் ஆக்டர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஃபீமேலோட பாடி ஷேப்லாம் பார்த்தோன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரூட் மாதிரி, அதை எல்லாத்தையும் வச்சு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இதுவாக போக தேவையில்லை. ஜென்ரலாகவே வாதம், பித்தம், கபம் அப்படின்றதுல பாடி டைப்ஸை ஓரளவு நம்மளால் கொண்டு வர முடியும். ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதோட மட்டும் வச்சுக்குவோம் இப்போது. சரி, இப்போது இந்த பாடி டைப்ஸு எப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போமே. இப்போ தனுஷோட உடம்பு பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்டோமார்ஃப் மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கவங்க நல்லா ஒல்லியாக இருப்பாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் வெயிட் அவங்களுக்கு போடவே போடாது, ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க நல்லா பயங்கரமாக உடம்பு ஏற்றணும், இல்லை கொஞ்சம் குண்டாகணும், இல்லை பல்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் பார்க்கும்போது அந்த பல்க் அப்படின்ற மாதிரிலாம் உடம்பு தெரியாது. ஆனால் இதோட நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னென்னா எப்பயுமே ஒரு சின்ன பையன் மாதிரியே இருப்பாங்க. லைட்டாக ஒரு முடி வெட்டினாங்க, ஷேவ் பண்ணாங்கன்னா அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு மாதிரி யங்காகவே தெரிவாங்க. இப்போ அடுத்து ஒரு மீசம் ஆஃப் பாடி, இப்போ ஆக்டர் ஆரியா மாதிரியான உடம்புலாம் பார்த்தோன்னா நார்மலாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு பாடி ஃப்ரேம் இருக்கும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா உடம்பு நல்லா பல்காகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி வந்துட்டு பில்ட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு அர்னால்டோட பாடி ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஆனால் இந்த பாடி டைப் இருக்கவங்களுக்கு, மீசோமார்ஃப் இருக்கவங்களுக்கு ஒரு லெக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சைஸ் கொண்டு வரதுக்கு. எண்டோமார்ஃப் பாடி ஆக்டர் பிரபு இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி உடம்பு இருக்கவங்க அவங்களுக்கு உடம்பு நல்லா சைஸ் போட்டுரும், நல்லா சைஸ் பல்க் ஆகிடும் பெருசாக. அவங்களுக்கு உடம்பை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், குறைக்கிறதுனே குறைச்சாலும் அவங்க ஸ்ட்ரிக்டான அந்த டயட்டில் இருக்கணும், இல்லைன்னா ஈஸியாக அவங்களுக்கு உடம்பு போட்டுரும். நீர் உடம்பு அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்கள்ல ஊர்லெல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கப உடம்பு, அந்த உடம்பு அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. குண்டுனா ஒரு பூசின மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, குண்டுனா ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அந்த அதை நான் சொல்ல வரல, அதாவது எப்படின்னா உடம்புல பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் இருக்காது, உடல் நல தொந்தரவுகள், இல்லை நடந்தாலே கை காலெலாம் வலிக்குது, வெயிட் அதிகமாகிடுச்சுனால மூட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் போனால்
அது வந்துட்டு நேச்சுரல் கிடையாது, அது உடம்பு சீர்கட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஜென்ரலாக பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பூசின மாதிரி லைட்டாக ஒரு குண்டாக இருக்க மாதிரி தெரிவாங்க. ஆனால் இந்த இது எல்லா பாடி டைப்புமே கரெக்டாக சாப்பிட்டுட்டு ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைல், கரெக்டான ஒரு உணவு முறை, வாழ்க்கை முறை இருக்கும்போது நல்லா ஆரோக்கியமாகவே இருப்பாங்க. அது மிஸ் ஆகும்போது தான் உடம்புல பிரச்சனைகள் வரும். இது எந்த பாடி டைப்பாக இருந்தாலும் சரி. இதில் பிரச்சனை எங்கே வரும்னா, அந்த ஒரு எண்டோமார்ஃபாக இருக்க ஒரு அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு எக்டோமார்ஃப் மாதிரி உடம்பு கொண்டு வரணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை எக்டோமார்ஃப் மாதிரி இருக்கவங்க ஒரு மீசோமார்ஃப் மாதிரி ஒரு பாடி டைப் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அவங்கவுங்களோட பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி எதது அவங்க உடம்புக்கு சூட் ஆகும், எதெல்லாம் அவங்களோட லிமிட்டுக்கு உள்ளே இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா உடம்பு ஏற்றுறதா இருக்கட்டும் இறக்குறதா இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக பண்ணிக்கலாம். கரெக்டாக நேச்சுரலாக நம்ம பண்ணும்போது எந்த வகையான சைட் எஃபெக்ட் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக கொண்டு வரலாம், உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா செம்மையான பாடி பில்டர்ஸே கூட அவங்க உடம்புக்குன்னு ஒரு வரையறை இருக்கும். அவங்க இவ்வளோதான் செம்மையாக ட்ரெயின் பண்ணாலும் அவங்கவுங்க பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது ரோனி கோல்மன் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அர்னால்டு மாதிரி வர முடியாது, அர்னால்டு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ரோனி கோல்மன் மாதிரி வர முடியாது. அவங்கவுங்களோட உடம்புக்கு அவங்கவுங்களோட ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு உடம்பு கிடைக்கும். சரி, இது என்னது, இது ஒரு மேஜிக்கா இல்லை இது ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இதுவா அப்படின்னு பார்த்தா, இது கிட்டத்தட்ட நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோமே, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக ஒரு பிளான் போட்டு கட்டுறோம்னா அதுதான் கட்ட முடியும். ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி தாஜ்மஹாலாக மாற்ற முடியாது. மேபி இப்போ மாடர்ன் டைப்ஸில் அதை மாற்ற முடியுமா இருக்கலாம், நேச்சரோட ரூல் அதை நம்மளால பிரேக் பண்ணவே முடியாது ஒரு ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும். இதுதான் உங்கள் உடம்புன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா அந்த ஃப்ரேமுக்கான உடம்பு தான் உங்களால் கொண்டு வர முடியும். இன்னொன்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் ட்ரெயின் பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் இது பண்ணாலும் சரி, நீங்கள் ஹெல்த்தியாக இன்னும் வரலாம், இன்னும் நல்லா ஃபிட்டாக வரலாம், ஆரோக்கியமாக வரலாம், அதில் பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கான ஒரு லிமிட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும், அது சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் உங்களால் கொண்டு வர முடியும். இல்லை முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒவ்வொரு பாடி டைப்புக்கும் ஒவ்வொரு வகையான மெட்டபாலிசம் இருக்கும். இப்போது ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க, ஒரு ஒரு எக்டோமார்ஃப்னே வச்சுக்கோமே, ஒரு எக்டோமார்ஃபில் இருக்கவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்புல அந்த கேலரி அவ்வளோவா தங்காது, கேலரி வெளியே போயிடும். ஆனால் அதுவே ஒரு எண்டோமார்ஃப் மாதிரி இருக்கவங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த கேலரிஸ் எல்லாம் உடம்புல ரொம்ப அப்படியே தங்கிடும். எப்பயாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கூட டக்கு டக்குன்னு உடம்பு அவங்களுக்கு ஏறிடும், நான் எதுவுமே இல்லை ஒரே ஒரு கேக் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேக்கை உடம்பு அந்த கேலரிஸ் அப்படியே வச்சுக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நம்ம உடம்பு எப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எவ்வளோ லிபரலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஒல்லியாக இருந்தால் ஹெல்தி, குண்டாக இருந்தால் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட உடம்பும் வேறு, ஒவ்வொரு சைஸும் வேறு, ஹெல்த்துன்றது டிஃப்ரெண்ட். ஸோ ஹெல்த் உங்களுக்கு எப்போ பாதிக்கப்படும்னா, நீங்கள் நேச்சுரலாக சாப்பிடாமல் ஒரு நேச்சுரலான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் பாதிக்கப்படும். அது நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒய் வி கெட் சிக் அப்படின்ற ஒரு புக் ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கோம், அதுலேயும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த உள்ளியாக இருந்தால் என்னது, குண்டாக இருக்கிறதோட அறிகுறி என்ன, அது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நேச்சுரலாக அவங்க உடம்பு எந்த மாதிரியான ஒரு உடல் வாது இருக்கோ அது அப்படியே இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்கள் உடம்புல ஏதாவது உடல்நல சிக்கல் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்றீங்களா, கரெக்டான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சரி, இதுலேயும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் அப்படியே ஃபிக்ஸ்டாக நம்மளால் மாற்றவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது, இது மாறும். நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு கல்யாணமாக இருக்கு முன்னாடி வரைக்கும் ஒல்லியாக இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம், அதுக்கப்புறமா தான் உடம்பு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, இப்போ நம்ம இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேரேஜ்னா என்ன, ஒரு 25 வயசு ஒரு 30 வயசு அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் மேரேஜ் பொதுவாக ஆகாது, அப்போ மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, அந்த டைம் வரைக்கும் ரொம்ப யங்காக இருப்பாங்க, அவங்களோட உடம்போட மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக தவறான வாழ்க்கை முறை, தவறான உணவு முறையில் இருப்பாங்க. ஸோ அதனால் உடம்பு பாதிக்கப்பட்டுரும், பாதிக்கப்பட்ட அப்புறமும் உடலில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வரும். ஸோ ஒரு 30 வயசு 35 வயசுக்கு அப்புறமா உடம்புல ஒவ்வொரு பிரச்சனைகளாக வர ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தோன்னா நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அவ்வளோ சாப்பிடுவேன், ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போல்லாம்
செம்மையா பிரச்சனை வருது, எதுவுமே ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா உடம்பு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டை, அந்த நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய அதோடய எத்திரனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீர்கெடுத்து அது ஒரு மோசமான நிலை கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எந்த அளவு மோசமான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்காங்களோ அதை பொறுத்து ஒரு 20 வருஷத்துலையோ இல்லை 30 வருஷத்துலையோ இல்லை ஒரு 40 வருஷத்துலையோ, ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ வயசு ஒரு 20, 30, 40 ஒவ்வொரு வயசு அவங்கவுங்க எந்த அளவுக்கான லைஃப் ஸ்டைல் இருந்திருக்காங்களோ அதை பொறுத்து அவ்வளோ டைமுக்கு அப்புறமா அவங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதில் பார்த்தோம்னா முன்னாடி ஒல்லியாக இருந்தவங்க திடீர்னு குண்டாகலாம், இல்லை குண்டாக இருந்தவங்க உடம்பு குறையலாம். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கும்போது எதை கை வலிக்கும், கால் வலிக்கும், இல்லை முதுகு வலிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும். டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைப்போம். அந்த பிரச்சனை வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம தவறான வாழ்க்கை முறை, உணவு முறை. அது ரொம்ப வருஷமாக நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணதுனால நேச்சுரலாக இருந்த ஒரு ஹெல்த்தியான உடம்புன்றது போய் இந்தளவு உடம்பு மோசமாயிருக்கு. இதுவே ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு மெடிசன் ரொம்ப நாளாக எடுக்கிறதுனாலயோ, இல்லை ஸ்டெராய்டு அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுனாலயோ, இல்லை ஏதாவது இல்லை ஒரு சர்ஜரி ஏதாவது ஒரு ஒரு சில இன்டர்வென்ஷன்னாலையும் உடம்பு மாறலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களோட பழைய உடம்பை உங்களால் திரும்ப கொண்டு வர முடியும். ஒல்லியாக இருக்க மாதிரி இதுவோ உங்களுடைய அந்த பழைய ஆற்றல் அந்த எனர்ஜி எல்லா விஷயங்களையும் திரும்ப உங்களால் கொண்டு வர முடியும். கரெக்டான உணவு முறை வாழ்க்கை முறைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதுங்களை டைம் இருந்தால் பாருங்கள். ஹவு டு நோ யுவர் டைப். சரி, நீங்கள் என்ன பாடி டைப்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். நேரில் ஒருத்தங்களை பார்க்கும்போதே அவங்களோட பாடி ஃப்ரேம் எப்படி இருக்குது, ஷோல்டர் எப்படி இருக்குது, அந்த விஷயங்களா பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களோட பாடி டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா ஏதாவது ஒரு சித்த மருத்துவர் இல்லை ஏதாவது ஒரு மரபு மருத்துவர் அக்குபஞ்சராக இருக்கலாம், அந்த மாதிரி மரபு வழி மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, இல்லை நாடி பிடிச்சி பார்த்து டக்குன்னு சொல்லிடுவாங்க உடனே. பொதுவாக இது அலோபதி டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி அவங்க இதெல்லாம் அதில் நிறைய பிலீவ் கூட பண்ண மாட்டாங்க. அந்த வாதம் பித்தம் கபம்ன்றது இல்லைன்றலாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட சிலபஸில் இதெல்லாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மரபு வழி மருத்துவராக பாருங்கள். ஆனால் அவங்க உண்மையான மரபு மருத்துவராக இருக்கணும், போலியாக இருக்கக்கூடாது. உண்மையான ஆளை கண்டுபிடிக்கிறது உங்கள் கீழே இருக்குது. ஹவு டு ஃபைண்ட் இஃப் யூ ஆர் ரியலி ஹெல்தி. உங்களோட உடம்பு நேச்சுரலாகவே இப்படியா இல்லை, ஒருவேளை இப்போ நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே குண்டாக இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய வாழ்க்கை முறை தவறாக இருந்ததுனால குண்டாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் நேச்சுரலாகவே உள்ளியா, இல்லை ஏதாவது உடம்பு பிரச்சனை வந்து உள்ளியா இருக்கீங்களான்ற மாதிரி விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப சிம்பிளாக ஹவு டு யூ ஃபீல்ன்றதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எனர்ஜி இருக்கா, நல்லா தூக்கம் வருதா, மைண்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ரொம்ப நாளாக உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் முன்னாடி சின்ன வயசு ஃபோட்டோ அதெல்லாம் எப்படி இருந்தீங்க அப்படின்றத வச்சு ஓரளவு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு சில மாற்றங்கள், முன்னாடி கரெக்டாக இருந்திருப்பீங்க இப்போ திடீர்னு தப்பாக வந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா உங்களோட உடம்புல அந்த வாதம் பித்தம் கபம் அந்த விஷயங்களில் ஏதாவது இம்பேலன்ஸ் நடந்திருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த வாதம் பித்தம் கபம் இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை எக்டோமார்ஃப் மீசோமார்ஃப் இண்டோமார்ஃப்னு சொல்கிறது இந்த மூணே மூணு மட்டும்தான் கிடையாது, இதெல்லாமே ஒரு சில கலவையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன கூட பார்த்தீங்கன்னா என்னோடது வாத பித்த உடம்பு, ஸோ வெறுமனே பித்த உடம்பு அப்படின்ற மாதிரி மீசோமார்ஃப் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட முடியாது. ஸோ எக்கச்சக்கமான பாடி டைப்ஸ் இருக்குது, நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஈஸியாக ஒரு நம்ம பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றக்காக இது ஒரு மூணு தான் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ உண்மையாலுமே உங்களோட பாடி டைப் என்ன அப்படின்றது நீங்கள் ஒரு மரபு வழி மருத்துவரை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அவங்க நாடி பிடிச்சி பார்த்து உங்களோட உடம்பை என்னன்றதை ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த வாதம் பித்தம் கபம் இல்லை ஒரு மரபு வழி மருத்துவர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருந்தால் கேளுங்க, அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக், ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் தனியாக வீடியோ போடுறேன். ஹவு டு ட்ரெயின், உங்களோட பாடி டைப்புக்கு நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், உடம்பு ஏற்றணும் என்ன பண்ணுறது, குறைக்கணும்னு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் எக்டோமார்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, அவ்வளோ சீக்கிரம் உடம்பு ஏறாது. ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்கள் பாடி என்னன்றது தெரிஞ்சுட்டு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு எண்டோமார்ஃபெலாம் இருக்காங்கன்னா அவங்க ஈஸியாக உடம்பு பல்க் ஆக்கிட முடியும், உடம்பு குறைக்கிறதான் கஷ்டம். ஸோ பல்க் ஆக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மீசோமார்ஃப்னு பார்த்தோன்னா அவங்க உடம்பை ஏற்றுறதுனாலும் சரி இறக்குறதுனாலும் சரி கரெக்டான நியூட்ரிஷன், கரெக்டான ஒர்க் அவுட்டு, கரெக்டான ட்ரெஸ் இருந்தால்
ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களோட பாடி டைப் என்னன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் என்னென்னா நல்லா நேச்சுரலாக சாப்பிட்ணும், நல்லா சின்சியராக ஒர்க் அவுட் பண்ணும், அது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் உடம்பு ஏற்றிருந்தாலும் சரி குறைக்கிறதாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். உடம்பை குறைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்டார்ச்சி ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிரும். உடம்பு ஏற்றணும்னா நேச்சுரலான ப்ரோட்டீன், நேச்சுரலான ஃபேட் கூடயே சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்டார்ச்சஸ், ஜங்க் ஃபுட் இல்லாமல் ஹெல்த்தியான ஸ்டார்ச்சஸ் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பல்க் ஆகும். நீங்கள் பல்க் ஆகணும்னாலும் சரி குறைக்கணும்னாலும் சரி உடம்பு ஏற்றணும்னாலும் சரி எல்லாத்துக்குமே நேச்சுரலான ப்ரோட்டீன், நேச்சுரலான ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, முடிஞ்சால் டைம் இருக்கும்போது பாருங்கள் எல்லாத்தையும். ஒன்ஸ் அகெயின், உங்களோட பாடி டைப் என்னவோ அதுக்கான உடம்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொருத்தர் நீங்கள் யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்க்கலாம், இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஒருத்தர் பார்க்கலாம், அந்த மாதிரி உடம்பு வேணும்னு நினச்சி நீங்கள் ஆசைப்படலாம், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் அதே உடம்பு உங்களுக்கு கிடைக்காது. அர்னால்டு உங்களுக்கு பெரிய ஹீரோவாக இருக்கலாம், ரோனி கோல்மேன் பெரிய ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட உடம்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அவங்களோட பாடி ஃப்ரேம் வேறு, அவங்க டைப் வேறு. ஸோ உங்களோட உடம்பு இப்போ இருக்கிறத விட சூப்பராக வெயிட் ஏற்றினாலும் சரி இறக்கணும்னாலும் சரி அது பண்ண முடியும். ஆனால் உங்களோட உடம்பு உங்களோட உடம்பு தான், அதை இன்னொருத்தவங்களது மாதிரி மாற்ற முடியாது. நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், என்ன மாதிரி உடம்பு வேணால் என் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையா காசு வாங்கலாம். நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுறதுனாலையோ இல்லை அவங்க சாப்பிட்றதே நீங்கள் சாப்பிட்றதுனாலையோ அவங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறதுனாலையோ கண்டிப்பாக அவங்கள மாதிரியான உடம்பு உங்களுக்கு வரவே வராது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வேறு வேறு. இயற்கையில் எல்லாருமே யூனிக் தான், எல்லாருமே ஸ்பெஷல் தான். ஸோ உங்களோட டைப் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரலாக சாப்பிட்டு நேச்சுரலான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாடி பில்டர்ஸே நினச்சாலும், ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸே நினச்சாலும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மாதிரியான உடம்பை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து ஏமாறாதீங்க, பிவேர் ஆஃப் ஸ்கேமர்ஸ். ஸோ அதில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எக்கச்சக்கமான ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை வச்சு. இப்போ நான் முன்னாடி சொன்ன பாடி டைப் இந்த மாதிரி விஷயங்களை வச்சே கூட நல்லா ஏமாற்றுவாங்க. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி உடம்பு ஏறலையா இல்லை உடம்பு இறங்கலையா நீங்கள் தப்பாக பண்ணிட்டுருக்கீங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் இருக்குது யாரும் சொல்லாத உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லி காசு வாங்கலாம், ட்ரைனிங்லாம் பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஃபால்ஸான ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா நீங்கள் எப்படி பண்ணிடலாம், இந்த மாதிரியான உடம்பு கொண்டு வரலாம், இவர் மாதிரி நீ அங்கே மாறிடலான்னு சொல்லி காசு வாங்குவாங்க எக்கச்சக்கமாக. அப்புறம் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் விற்கிறது, மேபி இன்ஜெக்ஷன் கூட விற்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். ஸோ அதெல்லாம் இருந்து நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் அதிகமானதால இந்த மாதிரி சமோட்டா டைப்ஸாக கிடையாது, பாடி டைப்ஸ் டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நிறைய பேர் மொத்தமாக இதுங்களை ரிஜெக்ட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கேமர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எல்லாத்துலையும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நேச்சுரலாக சாப்பிட்ணும், நேச்சுரலான லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஸோ அதை பண்ணும்போதே உங்களுக்கு உங்களோட உடம்பு உங்களோட நேச்சுரலான ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டேட்டுக்கு அது போயிடும், நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா இருப்பீங்க. ஹவு டு கெட் ஹெல்த்தி ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் பாடி டைப், நேச்சுரலாக சாப்பிட்றது, நேச்சுரல் லிவிங், நேச்சுரல் டயட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுங்க எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களோட உடம்பு உங்களோட உடம்பு தான், இன்னொருத்தவங்களோட உடம்போட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ இருக்கிறதுலேருந்து எப்படி பெட்டராக முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்கள், அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனாக எப்படி வருதுன்றது மட்டும் யோசிங்க, அதை பண்ணாலே போதும், சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அது பெல் பட்டன் அழிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே வர்றதில்ல. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.